ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணியா இல்லம். இன்றைக்கி நான் வந்து வாழைப்பூ வடை செய்யலான்னு இருக்கேங்க. அதுக்கு வந்து நான் 1.5 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். 4 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, இது சைடாக ஊற வச்சுட்டு இப்போ வந்து வாழைப்பூ எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு பூவில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கூட்டு செஞ்சுட்டேன். இப்போது கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் இப்போது வாழைப்பூ வடை செய்யலான்னு எடுத்திருக்கேன். நீங்களும் ஒரு பூ எடுக்கிறதால தான் எல்லாமே, நம்ம ஏதாச்சும் கூட்டு இல்லை எல்லாமே வடையாக பூ செஞ்சோம்னா அது வேஸ்ட்டாக தான் போவோம். பாதி வேறு ஏதோ செய்யுங்க, பாதி வடை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதுலேருந்து ஒரு பூவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பூ நல்லா மலர்ந்த மாதிரி ஆகிடும், இல்லாட்டி மொட்டு மாதிரி இருக்கும் அப்படியே. அதில் நம்ம கிளி கிளி ஒன்றுனா நம்ம எடுக்க ரொம்ப லேட்டாகும். இந்த மாதிரி உள்ளங்கையில் தேய்ச்சிக்கினீங்கன்னா எல்லாமே அப்படியே பூ மாதிரி விரிஞ்சிரும். அப்போ வந்து அந்த நம்ம நடுவில் இருக்கலாம் பெரிய தண்டு, அதில் ஒரு சின்ன தோல் மாதிரி இருக்கும், அது ரெண்டும் எடுத்துடணும். ஏன் எடுக்கணும்னா அது வந்து வேகாது, அதனால் நம்ம டைஜஸ்ட் ஆகிறதுலையும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு போடணும். பெரிய பூக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரு. இதுவே இன்னும் உள்ளே போனீங்கன்னா சின்ன சின்னதாக வரும், அதுக்கு நம்ம அவ்வளோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே அந்த பூத்தண்டு கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பூத்தண்டு கருப்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறம் உள்ளே சின்ன சின்னதாக போகிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம நறுக்கிட்டு போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வாழைப்பூ வந்து நம்ம சுத்தம் பண்ணி தண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுக்கணும். ஏன்னா வெளியில் வச்சிங்கன்னா கருப்பாகிற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க, அந்த பூவை பிச்சு அந்த தண்டை பிச்சு பிச்சுட்டு பூவை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட வேண்டியதாங்க. அவ்வளோதான், தண்ணியில் வந்து ஊறட்டும். நம்ம எல்லாம் லாஸ்ட்டாக மட்டும் நறுக்கிக்கினா போதும், அது வரைக்கும் இது தண்ணியிலே இருக்கட்டும்ங்க. இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சோம்பு அதை வந்து க்ரைண்ட் பண்ண வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா நைஸாக நறுக்கினா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் நைஸாக நறுக்கிட்டு இப்போ வந்து வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். ஆக்சுவலாக நான் மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு, இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து வாழைப்பூவை வந்து நான் சாப் பண்ணிகிட்ருக்கேன். வாழைப்பூ சாப் பண்ணக்கப்புறம் நம்ம மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு வடை தட்ட வேண்டியதாங்க. சாப் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து அதையும் வந்து நம்ம ஆனியன் எல்லாமே ஒரு பவுலில் வச்சுருக்கோம்ல, அதுலேயே வந்து எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம கொட்டிட்டோம். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. பெஸ்ட்டு நீங்கள் வந்து பவுடர் மாதிரியே இருக்கோங்க, அந்த பெருங்காயத்தை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் நல்லாவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து டைஜஸ்ட் ஆக லேட்டாக ஆகும். வாழைப்பூ வந்து செரிக்கிற தன்மை கம்மி. ஸோ அதனால் நல்ல பெருங்காயம் சேர்த்துக்கினீங்க, இஞ்சி சேர்த்துக்கினீங்கன்னா இன்னும் ஆப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைங்க, தண்ணி லைட்டாக கூட ஊற்றாதீங்க நம்ம, ஏன்னா அது ஊறினதுலேயே தண்ணி இருக்கும். நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம்னாலே அதுவே இந்த இதுக்கு வந்துடும். நீங்கள் மேற்கொண்டு தண்ணியை ஊற்றி வந்து அரைச்சிங்கன்னா நல்லா இருந்துட்டு வராது. ஸோ அப்படியே கடலைப்பருப்பு அப்படியே பிழிஞ்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்ட அதை கொட்டிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கையில் பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. எல்லாமே நல்லா மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல நிறைய வெங்காயம் அந்த மாதிரி சேர்ந்துடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விட வேண்டியதாக ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வடையை தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதாக. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சு பிடிக்கிறது. இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காரக்குழம்பு ரசம்லாம் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு மத்தியானத்தை சாப்பிடணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த வடை போண்டா எது செய்கிறதா இருந்தாலும் ஸ்லிமில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிட்டோம்னா மேலே நல்லா கருப்பாயிடும், உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால் வந்து ஸ்லிமில் வச்சுட்டு மெதுவாக சுட்டு எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் வறுமையாக இல்லாமல் பாய்.